போன வீடியோவில் நம்ம கௌரி குண்டு வர வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கௌரி குண்டு வர வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை தொடர்ச்சி பாருங்கள். இதை நம்ம கௌரி குண்டில் கீழே கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வரப்பிள்ளார குதிரைக்காரன் போய் குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டான். நம்மளுக்கு பேசின 4 குதிரையும் கொண்டு வந்து ரெடியாக நிறுத்திக்கிறான். நீ இங்கேருந்து நம்ம கிளம்பி குதிரையில் மேலே கோயிலுக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வரும் கோயிலுக்கு போகிறது. குறைஞ்சது 4-4.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு கிளம்பி போகிறதுக்கு 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். குதிரையில் போனால் மட்டும்தான் இந்த மலையோட அழகை எல்லாமே பார்க்க முடியும். போகிற வழியில் பூரா அங்கங்கே சின்ன சின்ன அருவி தண்ணி நிறையா கொட்டிகிட்ருக்கோம். இந்த ஆறோட சவுண்டு, மந்தாகினி ஆறோட சவுண்டு கம்ப்ளீட்டாக கேட்டே இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மலையோட பிரம்மாண்டமெல்லாம் வாய்ப்பே இல்லை பார்க்குறக்கு. ஹெலிகாப்டர் போனால் அதுக்கான சான்ஸே இல்லை நம்மளுக்கு. நேராக கிளம்பி ஹெலிகாப்டர் ஏறுவோம், 5 நிமிஷத்தில் ஒன்றி அங்கே இறக்கி விட்ருவோம், அவ்வளோதான். குதிரையில் போனால் மட்டும்தான் இந்த மலையோட அழகெல்லாம் பிரசிக்க முடியும். இதே மற்றவர் சொல்ல வந்திருந்தால் இந்த இடத்துல வந்தால் குதிரை எடுத்துருக்கணும். நம்ம குதிரை ஏற இடத்துலேருந்துமே நடந்து வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் மேலேயே வருவோம். இங்கே வந்து இங்கே பணம் கட்டி குதிரை எடுக்கலாம். மொத்தம் 3 பாயிண்டில் குதிரை எடுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஒன்று சோன் பிரியாரில், ஒன்று கௌரிக்குண்டு இந்த இடத்துல வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே பீம்பலியில் ஒரு இடத்துல இருக்கும். அவ்வளோதான், அந்த மூணு இடத்துல தான் குதிரை எடுக்க முடியும். அதை விட்டால் குதிரையும் எடுக்க முடியாது, கம்ப்ளீட்டாக நடந்தும் போய் ஆகணும். பாதை சில இடத்துல இந்த மாதிரி கரடுமுரடாத்தான் இருக்கும். இப்படி சில இடம் டேஞ்சராகவும் இருக்கும். ஆள் இல்லாதனால அப்படி விட்டுருக்காங்க. நிறைய பேர் வர மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க.
சைடில் இந்த கீழே சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கிறது தெரியுது பாருங்கள். இது ஒரு ஜிஎம்விஎனோட தங்குற இடம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூம் மேலே இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் 6 பேருக்கு மேலே தங்கலாம். நாங்கள் ஒரு தலை தங்கியிருந்தோம். இது பக்கத்துலேயே ஒரு ஹெலிபேட் இருக்கும். எங்கே ஜிஎம்விஎன் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஹெலிபேட் இருக்கும். இந்த மலை மேலே இன்னும் ரெண்டு இடத்துல இருக்கும் ஜிஎம்விஎனோட தங்குற இடம். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இன்னும் சப்போஸ் நடந்து வரனால முடியலன்னா இந்த மாதிரி இடங்கள் தங்கிட்டு போகிறக்காக இது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது வேறு ஏதாவது சம்பாதிதம் அப்போ 2013 நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ தங்க வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹெலிபேடும் ஜிஎம்இன்னு பக்க பக்கமாக வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட குதிரை ஏறி 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகுது. இப்போ ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க சாப்பிட்றதுக்கு. பஸ்ஸில் எல்லாம் போனோம்னா சிக்க வைப்பாங்களே கொண்டு போய் ஒரு மோட்டலில், அந்த மாதிரி இவனுங்க இந்த குதிரைக்காரன் சிக்க வைப்பானுங்க. எவ்வளோ நல்ல ஹோட்டல் முன்னாடி இருந்தாலும் நிறுத்த மாட்டானுங்க. அவனுக்கு தெரிஞ்ச கடையில் மட்டும்தான் கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. அவனுக்கு அங்கே டையப் இருக்கும் போல் இருக்குது. இப்போ குதிரை கூட்டிகிட்டு வர அவனுக்கு நம்ம தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுபோக குதிரைக்கு இங்கே வெள்ளம் வாங்கி கொடுப்பானுங்க. 100 ரூபாய்க்கு வாங்குவானுங்க இந்த வெள்ளம். குதிரை மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்கும். பெரிய சர்க்கஸ் எல்லாம் காட்டணுமா. இது அந்த குதிரை கொடுக்குற வெள்ளம். இது 1 கிலோ இங்கே 100 ரூபா. இது வாங்கி குதிரைகளுக்கு கொடுப்பானுங்க. அது நல்லா சாப்பிடுது. அதுவுமே இந்த வருஷம் அதிகமாக கடைகளில் ஒன்றுமே இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாதனால ரொம்ப கம்மியாக இருக்குது கடை. இந்த இடத்துல இந்த 2 கடை மட்டும்தான் இருக்குது. எதுக்கால ஒருத்தர் ஒரு கடையில் வச்சு சிம்மந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம் போட்டு கொடுத்துட்ருக்குறான். உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஒன்று போடுவான். அது மட்டும்தான் இருக்குது. இங்கே ரொட்டியும் சாப்பாடும் 120 ரூபா. ரொட்டி எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. சாப்பாடு அந்த மொச்சக்கொட்டை குழம்பு கொடுப்பானுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ இருக்காது. ஏதோ வயிற்று நிரப்பிக்கலாம் அவ்வளோதான். இங்கே அந்த ரொட்டி விட்டோம்னா அதிகமாக சாப்பிட்ற இந்த மேகி சாப்பிட்றாங்க இந்த ஏரியா பூராமே. இந்த மலை ஊரை எங்கே போனால் எந்த கடையில் போனாலும் மேகி இருக்கும். 50 ரூபா ஒரு பிளேட்டு. ஒரு மேகி பேக்கெட் உடச்சி போட்டு சுடுதல் ஓட்டு எடுத்து கையில் கொடுத்துட்றானுங்க. அது நிறைய சாப்பிட்றாங்க இங்கே ஏரியா ஆளுக்கு பூராமே. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதை ரெண்டாக பிரியும். நேராக ஒரு ரோடு போகும். அது நடந்து வரவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் வந்து ரைட் சைடில் இருக்கிற மலையில் வந்து ஜாயின்ட் ஆவாங்க. இப்போ இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தாங்கன்னா இருக்குது. லெஃப்ட் சைடு இந்த மலையிலேருந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற அந்த மலைக்கு போகணும். இந்த ஆற்றை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். வெள்ளம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மலையில் பாதி மலை அங்கே சரிஞ்சதுனால இந்த பாதை கட் ஆகிடுச்சு.
அதனால தான் இப்போ அந்தள சைடு மாற்றி விட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ரைட் சைடு மலை. இப்போ முதல்ல இது வந்து 16 கிலோமீட்டர் இருந்திருக்குது லெஃப்ட் சைடு போகிற மலையில் இருக்கும்போது. அந்த வெள்ளம் வந்து எல்லாம் ரோடு மாற்றி விட்டு அந்தள சைடு மலையில் கொண்டு விடும்போது அதில் 21 கிலோமீட்டர் ஆகி போச்சு. இப்போ அது நடந்து வரவங்க இந்த கீழே ஒரு பாலம் தெரியுமாங்க, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி இப்போ நம்ம இந்த நம்ம போகிற ரைட் சைடு மலைக்கு வந்து சேர்றாங்க. இங்கே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் குறையும் நடந்து வரவங்களுக்கு. இப்போ இந்த குதிரை வர்றதை சுற்றி சுற்றி வரதுனால இது ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க நேராக நடந்து வந்து இந்த மலையில் மேலே அப்படியே ஏறிடுவாங்க. சில நேரம் பார்த்து இந்த குதிரை இப்படியே ஏதாவது ஓரோரமாக கூட்டிகிட்டு போய் நம்ம பயமுறுத்திட்டே இருக்கு. கீழே அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கிற வரைக்கும் அது எங்கே நடந்து வருது பாருங்க குதிரை. கீழேருந்து மலைக்கு மேலே தேவையான பொருள் பூரா கொண்டு வர்றது மூணு வழியில் கொண்டு வர்றாங்க. ஒன்று இப்படி ஆளுக்கு பூரா தூக்கிட்டு வருவாங்க, இன்னொன்று குதிரை மேலே வச்சு கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க, மூணாவது ரொம்ப முக்கியமான பொருள் வேலை ஜாஸ்தினா ஹெலிகாப்டரில் கொண்டு வர்றாங்க. ஹெலிகாப்டர் அதுக்கு மட்டும் தனி ஓட்டு படிக்கிறாங்க. ஆளுகளை ஏற்றாமல் வெறும் பொருள் மட்டும் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி. மெயினாக ஆளுகளும் குதிரைகள் தான் நிறையா கொண்டு வர்றாங்க மேலே கொண்டு வர்றது. இது இந்த கொண்டு வர ஒரு இரும்பு கட்டர் ஆக்சுவலாக வந்து மலை சரிஞ்சு விழுகாமக்காக மேலே வைக்கிறது. அது மேலே ஒரு இடத்துல காமிக்கிற மாதிரி கொண்டு வர்றது என்ன பண்ணுறாங்கட்டு. கௌரி குண்டு கிளை வந்தலேருந்து இப்போ இது 2வது ஜிஎம்என் லிஞ்சோலியனுங்கிற இடத்துல இருக்குது. நடந்து வரவங்க அங்கேருந்து நடந்து வந்துட்டு இந்த இடத்துலேருந்து முடியலனாலும் இங்கே தங்கிக்கலாம். இங்கேயும் ஒரு ஹெலிபேட் இருக்குது. இது எமர்ஜென்சிக்கான ஒரு லேண்டிங்காக நடந்ததாக வச்சுருக்குறாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே தங்கலாம். இங்கே டென்ட்டுகள் இருக்கும், அதுபோக ரூம் டைப்லேயும் இருக்குது. ரெண்டு விதமான வாடகை, டென்ட்டில் தங்குறதுக்கு 200 ரூபா ஒரு ஆளுக்கு, ரூம்னா 600-700 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் வாங்குவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர்னு போட்டிருக்கிறது பூராமே ஒவ்வொரு காரை போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பூரா கடையை போட்டிருப்பாங்க, பூரா டீ கடை ஹோட்டலு அந்த மாதிரி வழி நடுக்கு இருக்குது. இது 78 80 நல்லா போட்டிருப்பாங்க, அந்தளவு கடை இருக்குது. இந்த வருஷம் தான் கடை எதுவுமே இல்லை.
அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்தானே அப்படியே ஐஸாக மாதிரி நின்றுச்சு. எப்படி இருக்குது இடம் பார்க்குறக்க, ரொம்ப கூலாக இருக்குது, இந்த இடத்துக்கு வரப்போட்டு. சருக்குலான்னா எங்கே வருவான்? ஆமா, பைரவநாத். அங்கிருந்து பேஸ் கேம்புக்கு அப்புறம் நம்ம நடக்கணும். பேஸ் கேம்ப் தான் நம்ம இது இருக்கு, அந்த ஜிஎம் என்ன கோடாப்பாடாவே போயிடலாம். கோடாப்பாடா மேல இருக்கிறது கெட்டு தானா? எப்படியோ ஒரு வழியாக ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ குதிரலாயத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல குதிரை நின்று இதுக்கு மேலே வராது. இங்கேருந்து நீ மறுபடியும் நடந்தால் போகணும், ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் நடந்து போகிறது. இந்த தடவை ரூம் அங்கே கோயில் பக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. பக்கத்துலேயே போகிற 1 கிலோமீட்டரில் ஒரு ஜிஎம்என் இருக்குது, அதை பேஸ் கேம்ப் ஜிஎம்என்பாங்க. அந்த ஜிஎம்என் இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது, அது இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் கோயில் பக்கத்தில் போய் ரூம் எடுக்கணும். இப்படி இங்கேருந்து மறுபடியும் நடக்கணும். இப்போது இதாக ஹெலிகாப்டர் வர ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹெலிபேடெல்லாம் க்ளீன் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. இன்னும் ஒரு 2-3 நாளில் சர்வீஸ் ஆரம்பிச்சிடறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்துருச்சு. இந்த வருஷம் ரொம்ப கம்மி சார்ஜ், கீழேருந்து வர்றதுக்கு 2600, மேலேருந்து போகிறதுக்கும் அதே 2600 தான் போட்டிருக்காங்க. இதே முதல்லே அந்த அப் அண்ட் டவுனுக்கு 8000 ரூபா, மேலே வர்றதுக்கு 4200, கீழே போகிறதுக்கு 3800 அப்படி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்குறாங்க ஆளுகளே வரலன்ட்டு. இது பேஸ் கேம்பில் இருக்கிற ஜிஎம்என். இது 2015 ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் ஆரம்பித்த ஊசிலே வந்து தங்கியிருந்தேன். ஒரு ஆளுக்கு அப்போ 600 ரூபா சார்ஜ், இப்போ 1000 ரூபா பக்கம் இருக்குது நினைக்கிறேங்க. இதில் இந்த வருஷம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு 6 பேர், அந்த 6 பேருக்கான சார்ஜ் கட்டிட்டால் நம்ம 2 பேர் 3 பேர் இருந்தாலும் கூட அந்த ரூம் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. வர்ற வழியில் ஆளுக்கு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்த ஒரு இரும்பு கேரடர் பார்த்துருப்பீங்க, காமிச்சோம்ல. அது மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மலையிலேருந்து கல் சரிஞ்சு விழுகு, அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அங்கங்கே வேலியாக மேலே போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்காக கீழேருந்து பூரா கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இதுதான் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஹெலிபேடு. இங்கேருந்து கோயிலுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வரும். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு 2-3 நாளில் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி. இது பக்கத்தில் இருக்க பூரா ரூம்ஸ் தான், ஆனால் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த தடவை பூரா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க.
இந்த இதில் தான் நம்ம தங்க போகிறோம், இந்த இதில் ரூம் எடுக்க போகிறோம். இது ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் தான். இது ஒரு ஆள் ஒன்றுக்கு ஒரு 1000 ரூபா வாங்குகிறாங்க. இதில் ஒரு ரூமில் 6 பேர் தங்கலாம். இதுலேயுமே 4000 ரூபா, இப்போ எங்கள் 4 பேர்த்துக்கு 4000 ரூபா கொடுத்துருக்குறோம். வேறு யாராவது 2 பேர் வந்தால் தங்க வைப்பாங்க உள்ள. இதில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதே நம்ம மொத்தம் 6000 ரூபா கட்டிட்டால் வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ரூமில். நம்ம 4 பேர் அந்த ரூம் ஃபுல்லாக போய் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு ஹால் இருக்குது, அதில் ஒரு 2 பெட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரூமு, அதில் பங்க் பெட்டு 2, மொத்தம் 4 பேர் படுக்கிற மாதிரி. கீழே 2 பெட்டு, மேலே 2 பெட்டு. அதுக்கு அடுத்து பாத்ரூம்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. இது ஹாட் வாட்டர் 24 மணி நேரம் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா இருக்கும் இந்த ரூமெல்லாம். நான் அது போக மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிச்சு வந்து ஒரு நாள் தங்கியிருந்தார். இங்கே ஒரு கோகைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதுவும் புக் பண்ணியிருக்கிறேன். அது 1690 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ஆள் தான் தங்க முடியும் அங்கே. கூட பாதுகாப்புக்கு இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க நம்ம அந்த இதுலேருந்து ஒரு 200 அடி தள்ளி தங்கியிருப்பாங்க. இதுதான் அந்த கோகைன்னு சொல்கிற ரூமு. நல்லா ரூம் மாதிரி நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மோடி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருந்தார். ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு கம்ப்ளீட்டாக. அது இந்த ரூம்லேருந்து எடுத்ததாக அவர் இங்கே தான் தங்கியிருக்கார் ஒரு நாள். அந்த ரூம் தான் இப்போ நானும் வாடகைக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ரூம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் கோயில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போவே இந்த வீடியோ 22 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. நான் அடுத்த வீடியோவை போட்டுருவோம்.